கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா ஆகஸ்ட் 6. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விச்சு ஓடி போவான். யாக்கோபு 4:7. சோதனைக்கு நாம் நம்மை விளக்கி அதற்கு எதிர்த்து நிற்போமே ஆகில் நாம் நற்குணத்தில் அதிகமாக பலப்பட முடியும். இது அந்த நேரத்தில் மாத்திரமல்ல, தொடர்ந்து நமக்கு ஏற்படும் சோதனைகளிலும் நம்மை பலப்படுத்தும். இதனால் நம் எதிராளியான சாத்தானை நாம் மேற்கொள்ளவும் முடியும். நாம் அவனுடைய சோதனைகளுக்கு இடம் கொடுப்பமே ஆகில் அவன் நம்மை ஜெயித்தவனாக இருப்பான். அப்போஸ்தலர் கூறுவது போல, அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாததல்லவே. அவன் வஞ்சகமுள்ள எதிராளி. தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அதற்கே அடிமைகளாக இருக்க முற்றிலும் பிரயாசப்பட வேண்டும். 1 பேதுரு 5:7-10 என்பதே. ஆமென்.